லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு தேவ வல்லமை குறித்து நாம் வசனத்திலிருந்து தியானிக்க போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்குள் வந்திருக்கிற தேவ வல்லமை, நம்மிலிருந்து வெளிப்படுகிற தேவ வல்லமை, இந்த தேவ வல்லமையின் சில அம்சங்களை குறித்து வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:19 வாசிக்கிறேன், கவனியுங்கள். எபேசியர் 1:19, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் தேவ மக்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளும்படி நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அது எதற்காக என்றால், தேவனுடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவத்தை இன்னதென்று நாம் அறிவதற்காக. அல்லேலூயா. நமக்குள் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவரிடத்தில் இருக்கிற வல்லமை எப்பேற்பட்டது, அது நமக்குள் என்ன செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை நாம் அறிந்து கொண்டு நமக்கு அனுபவிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1, இந்த வல்லமை குறித்து நான் 4 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே தேவனுடைய வல்லமை குறித்து எழுதப்பட்டிருக்கும் பொழுது இது கிரேக்க பதத்திலே டொனாமிஸ் என்கிற வார்த்தை இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 அந்த வசனத்திலே தேவனுடைய வல்லமையை குறிக்கின்ற கிரேக்க பதம் டொனாமிஸ் என்பது. பவர், பவர். இந்த பவர் ஸ்பெஷலா எதற்காக என்று சொன்னால், நம்மை சாட்சியாக்கும் வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிற தேவ வல்லமை நம்மை சாட்சியாக்கும் வல்லமை. The power that enables a believer to be a witness to God everywhere. ஒரு சீஷன், ஒரு விசுவாசி கர்த்தருக்கு எந்த இடத்திலும் ஒரு சாட்சியாக இருக்கிறதற்கு அந்த நபரை பலப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமைதான் நமக்குள் இறங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகின்ற சாட்சியாக்கும் வல்லமை. டூனாமிஸ் பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எந்த இடத்திலும் இயேசுவுக்கு உகந்தவர்களாக, இயேசுவுக்கு சாட்சியாக பிறர் பார்க்கும் பொழுது இயேசு அவர்கள் மேன்மையாய் காணக்கூடிய அளவிலே, நமது வாழ்வில் இயேசுவை காணக்கூடிய அளவிலே நம்மை சாட்சியாக மாற்றும். அப்போ இது ஒரு மிக முக்கியமான விஷயம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்தார், அவருடைய ஆவியை நமக்கு தந்தார் என்று சொன்னால் நமது பேச்சு, நடக்கை, கிரியைகள் எல்லாமே ஆண்டவருக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருக்கணும். இவர் கிறிஸ்துவின் சீஷன், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற அளவிலே அந்த தகுதி வெளிப்பட வேண்டும். அது லேசான காரியம் அல்ல. அல்லேலூயா. நாம் வாழும் உலகம் இதற்கு எதிரடையான காரியங்களால் நிறைந்து கிடக்கிற உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது உலகம். எல்லா ஜனங்களும் கோணலும் மாறுபாடுமான வாழ்க்கைக்குள் இருக்கிறார்கள். கோணலும் மாறுபாடுமான வாழ்க்கை முறைகள், நேர் வழி பிரியமே இல்லை. குறுக்கு வழிகள் இன்றைக்கு நேர்வழிகளைப் போல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படி சமுதாயமே கெட்டு போய் கிடக்கும் பொழுது
சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசப்பட்டு கிடக்கும் பொழுது ஒரு மனிதன், ஒரு மனுஷி, ஒரு வாலிப பெண், ஒரு வாலிப தம்பி எப்படி இயேசுக்கு ஒரு சாட்சியா நிற்க முடியும்? பெரிய சவால், அநேக போராட்டங்கள், விரும்பினாலும் நிற்க முடியாத அளவுக்குத்தான் ரொம்ப நெருக்கங்கள், அலைகள் மோதிக்கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு போனா போகும்பொழுது நான் இன்னைக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும், இயேசுக்கு ஒரு சாட்சியா இருக்கணும், அந்த நல்ல நினைவோடு தான் போகிறார்கள். அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடியாச்சுன்னா அப்புறம் என்ன நடக்குனே தெரியாது. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வித்தியாசமா இருந்தால் இந்த ஒரு நபர் அதன் நடுவில் சாட்சியாய் நிற்பது பெரிய சவாலாக இருக்கிறது. கல்லூரியில் அதுபோல, வேலை பார்க்கிற இடங்களில், தொழில் நிறுவனங்களில், எங்க போனாலும், ஒரு ஜங்ஷன்ல போனாலும் சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கும் பொழுது இல்ல எப்படி நான் சாட்சியாய் நிற்பது? எல்லாரும் அப்படி பண்றாங்க, நான் மட்டும் அதை பண்ணாமல் இருக்க வேண்டும்னா எனக்குள்ள ஒரு பலன் வேண்டும். அல்லேலூயா. அந்த பலன் எனக்கு இல்லை, அதை எனக்கு தருகிறது தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ நம்மால் முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எல்லாருமே வித்தியாசமா நடந்தாலும் நாம வசனத்தின்படி அந்த இடத்தில் நடப்பதற்கு நம்மை திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதான் இந்த சாட்சியாக்கும் வல்லமை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள். டுனாமிஸ் பவர் பெறுவீர்கள், பலன் அடைவீர்கள். நீங்கள் டுனாமிஸ் பவர் பெறுவீர்கள். அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது எருசலேமிலும் சாட்சியா இருக்க முடியும், யூதயா முழுவதிலும் சாட்சியா இருக்க முடியும், சமாரியாவிலும் சாட்சியா இருக்க முடியும், பூமியின் கடைசி பரியந்தம் எங்கு போனாலும் இயேசுக்கு சாட்சியா இருக்க முடியும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்படியே உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எருசலேம் சொல்லுவது அந்த பட்டணம், யூதயா என்று சொல்லுவது அந்த பட்டணம் இருக்கக்கூடிய அந்த நாடு, அந்த யூதயா தேசம். சமாரியா என்று சொல்லுவது அண்டை நாடு, அது அதிகமா எருசலேமை விட யூதயாவை விட ரொம்ப விக்கிரக ஆராதனைகளும் தேவனுக்கு விரோதமான செயல்களும் நிறைந்த ஒரு இடம் தான் சமாரியா. சோ நீ எருசலேம் என்கிற நல்ல பரிசுத்தமா வாழ உனக்கு தேவாலயம் இருக்கிறது, போதனை இருக்கிறது, அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துக்குள்ள வாழ்ந்தாலும் சாட்சியா இருக்கணும்னா ஆவியானுடைய பலன் வேண்டும். அல்லேலூயா. நீ யூதயா முழுவதும் சாட்சியா இருக்க அந்த பலன் வேண்டும். ஒருவேளை நீ சமாரியாவுக்கு போய்விட்டாய், உன் வேலை நிமித்தமாக, வாழ்க்கை காரியங்கள் நிமித்தமாக அங்க போனா அங்க வந்து எருசலேம்ல இருக்கிற அளவுக்கு ஒரு பயபக்தி கிடையவே கிடையாது, தேவ ஆலயம் கிடையாது, போதனைகள் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப வித்தியாசமான ஒரு இடத்துல நீ போயிருக்கிறாய். ஆனாலும் மகனே மகளே, அங்கேயும் நீ இயேசுக்கு ஒரு நல்ல சாட்சியாக நிற்கும்படி இதே பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவ பலனை, டுனாமிஸ் பவரை உனக்குள்ள தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பூமியின் கடைசி பரியந்தம். சில தேசங்களுக்கு நாம போகும்போது வேலை நிமித்தம் எல்லாம் போகும்பொழுது ஒவ்வொரு நாட்டு சட்டங்கள் வேற, கலாச்சாரங்கள் வேற, சமூக பழக்க வழக்கங்கள் வேற. நம்ம நாட்டில் தப்புன்னு சொல்றது பலதான் அவங்க சரின்னு சொல்லுவான், நம்ம சரின்னு சொல்ற அவன் தப்புன்னு சொல்லுவான். எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. பல மத விஷயங்கள் அங்கே ஏதோ ஒன்று ஆதிக்கம் பண்ணி கொண்டே இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பூமியின் கடைசி பரியந்தம் எந்த தீவுக்கு, எந்த தேசத்திற்கு, எந்த கண்டத்துக்கு நீ சென்றாலும் எந்த இடத்திலும் இந்த இயேசுவுக்கு சாட்சியாய் நிற்க முடியும். உன்னால் முடியாது, இந்த பரிசுத்த ஆவி உனக்குள் இருக்கும் பொழுது உன்னால் முடியும். அல்லேலூயா. அவருடைய தேவ பலன், டுனாமிஸ் பவர் உனக்குள் வெளிப்படும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் சாட்சியா இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஊர்ல எல்லாருமே குடிக்கிறாங்க, மதுபானம் அருந்துறாங்க, ஆணும் பெண்ணும் குடும்பமா உட்கார்ந்து மதுபானம் அருந்துறாங்க. அப்படி இருந்தாலும் நான் இந்த போதைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று அந்த இடத்துல உன்னை சாட்சியாய் நிறுத்தக்கூடியதான் இந்த டுனாமிஸ் பவர். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஃப்ரீயா சப்ளை பண்றாங்க ஃப்ளைட்ல. ஆமா, என்ன ஃப்ரீயா வந்து என் முன்னால இருக்கு, ஒரு சிப்பு குடிச்சு பார்த்தா என்ன என்று தோன்றும் பொழுதும் இல்ல, இது நமக்கு வேண்டாம், அன்னைக்கே தீர்மானிச்சிட்டோம், வாழ்க்கை முழுசும் நமக்கு வேண்டாம் என்று உன்னை அந்த இடத்துல சாட்சியாய் நிறுத்துவது இந்த டுனாமிஸ் பவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, இந்த சீட்ல உட்கார்ந்தா இது வந்து இது லஞ்சத்தினுடைய ஒரு
போக்கும் போக்கு வரத்து வழியாக்கும், இதுல நம்மளும் வாங்காம இருந்தா முடியாது அப்படி சொல்லுகிற போராட்டம் உங்களுக்கு வரும் பொழுது உங்களை அந்த இடத்திலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று நிலை நிறுத்தக்கூடியது, சாட்சியாய் நிறுத்தக்கூடியது இந்த டுனாமிஸ் பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து வாத்தியாரை கிண்டல் அடிக்கிறாங்க, டீச்சரை டீச் பண்றாங்க, ஆனா அந்த கூட்டத்திலே அந்த வகுப்புக்குள்ளே நீ உட்கார்ந்து இருந்தாலும் நான் இதை செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல, எல்லாரும் சேர்ந்து என்னவும் செய்யட்டும், நான் பேசாமல் இருப்பேன் என்று சொல்லி உன்னை நிலை நிறுத்துவது, சாட்சியாய் நிறுத்துவது உன்னால் முடியாது, ஆனால் இந்த பரிசுத்தாவியானவர் செய்வார். அல்லேலூயா. மனுஷ உள்ளம், மனுஷ உள்ளம் எப்பொழுதும் அது வந்து அதுக்கு நேச்சர், அதுக்கு இயற்க தன்மை என்னன்னா இட் வில் கெட் கேரிட் அவே, தண்ணியில் அடிச்சுட்டு போற மாதிரி அப்படியே இந்த உள்ளம் நிற்காது. எல்லாரும் சேர்ந்து அப்படி போனாங்கன்னா இந்த உள்ளமும் அப்படி போயிடும். அது மனுஷ உள்ளத்துக்கு ஒரு திடன் எப்பவுமே இருக்காது. ஆனால் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, அவருக்கு நாம் அடிக்கடி இடம் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த இதயம் அசைந்து போகாமல் நிற்க கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா வீட்லேயும் தான் சண்டை நடக்கு. ஆமாம், ஆமாம், மனைவி இப்படி பேசணான்னா ரெண்டு கொடுத்தாத்தான் இவ சரியாவா, எல்லா வீட்லேயும் அப்படித்தான் நடக்கு. சிலர் அப்படி ஆலோசனையே கொடுக்குறார்கள். நான் ஒரு சமயம் அதை கவனித்தேன், ஒருத்தர் ஆலோசனை கொடுக்காரு, மனைவி எதா பண்ணா பட்டுன்னு ரெண்டு கொடு, அதுக்கு பிறகு திரும்ப நீ அடிக்க வேண்டியதே வராது, சரியாயிடும் அப்படின்னு. அப்படி பைபிளில் எங்கேயா சொல்லியிருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கப்போ நம்ம ஆர்கியூ பண்ண போனால் விட மாட்டார்கள், அவர்கள் ஆயிரம் அனுபவங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் அனுபவங்கள் அல்ல விஷயம், பைபிள் வசனத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இவ என்னுடைய இதை நான் காட்டாட்டாவை என்ன மதிக்காமல் போயிடுவாளோ, மதிக்க வைக்கணுமே, இல்லை கர்த்தர் மதிக்க வைப்பார். அல்லேலூயா. நாம தகாத வழியில் ஒரு பொழுதும் போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் வசனத்தில் எதை கற்றுக்கொண்டீங்க அதை விட்டு கொடுக்காதீங்க, அந்த வசனம் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. சில நினைக்கிறீங்க, அவங்களும் நம்மள மாதிரி பெந்தகோஸ்து தானே, இவங்களும் நம்மள மாதிரி அன்னியபாஷை பேசுறவங்க தானே, அவரும் அற்புதத்தை செய்யற ஊழியக்காரர் தானே, அப்படி இப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்க செய்யறது போல எல்லாம் நம்மளும் செய்யலாம் அப்படி நினைக்கிறதுக்கு இல்லை. உனக்கு கர்த்தர் தந்த வசனத்தில் நீ நிற்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிற அழைப்பு. அல்லேலூயா. அவருக்கு கொடுத்ததை வச்சு உன்கிட்ட கேட்க மாட்டார், எனக்கு கொடுத்ததை வச்சு அவர்கிட்ட கேட்க மாட்டார், எனக்கு கொடுக்கப்பட்டதில் எனக்கு கணக்கு கேட்பார். அல்லேலூயா. எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார், எவனுக்கு கொஞ்சமாய் கேட்க கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் கொஞ்சமாக கேட்பார்னு சொல்லியிருக்கு. அப்ப நமக்கு எதை தந்தார், சிறு பிள்ளையில் இருந்தே வாலிபத்தில் இருந்தே நமக்கு என்ன உபதேசங்களை தந்து என்ன போதனைகளை தந்து கர்த்தர் வளர்த்தி நம்மை ஆளாக்கி வைத்திருக்கிறார், அதை சாகும் வரை விடாதிருப்போமாக. அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸுக்காக விடாதிருப்போமாக, குடும்பத்துக்காக விடாதிருப்போமாக, பணத்துக்காக பொருளுக்காக விடாதிருப்போமாக, ஒரு பதவியை ஒரு உயர்வை பெற்றுக்கொள்வதற்காக இந்த சத்திய வசனத்தை நீ கற்று கை கொண்டு நிலை நிற்கிறதான கர்த்தருடைய உபதேசத்தை விட்டு விலகாதிருப்பாயாக. அல்லேலூயா. யாருக்காயிலும் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கிறதா? இத்தனை காலம் இப்படி வாழ்ந்தேன், ஆனால் இனி இப்படி வாழ முடியாது போல இருக்கிறது, இதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட வேண்டியது தான் போல இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? நினைக்காதே, உனக்குத்தான் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. உறுதியாயிரு. நோவாவை பாருங்க, ஒரு சிங்கிள் மேன் கூட நோவாவு கூட சப்போர்ட்டாக நிற்கிறதுக்கு அன்னை கிடையாது. நீதியா நிற்கணும், ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும், உத்தமனா நிற்கணும்னு சொன்னால் எவனுக்குமே புரியாது, நோவாவுக்கு மட்டும்தான் அது புரியும். அப்படி முழு உலகத்திலும் ஒரே மனிதன், ஆனா அந்த மனுஷன் நிமிர்ந்து நின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பரிசுத்தாவியானவர் அவன் உள்ளத்தை நிரப்பி கொண்டிருந்தாரான்னு எனக்கு தெரியல, பழைய ஏற்பாட்டில் அந்த அனுபவங்கள் இல்லை. அப்பொழுதே அவன் ஆண்டவரை பற்றின ஒரு வெளிப்பாடு அவனு கிடைத்திருக்கிறது, அந்த ரெவலேஷன், அதுல அவன் உறுதியா நின்னான். அவனுடைய வாழ்வின் மகிமையை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக செலப்பிரளயத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நீ இயேசுவுக்காக ஒரு தனி மனிதனாக, தனி மனுஷியாக நீ நிற்கும் போது
உடைய வகுப்பறையிலே, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே, வீடு குடியிருக்கும் ஸ்தலத்திலே, எங்கனாலும் நான் இதை அறிந்திருக்கிறேன், இதை விட்டு விலக மாட்டேன். இந்த விஷயத்தில் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்கள் எதுவும் செய்யுங்க, என்ன விட்டுருங்க, நான் செய்ய முடியாது என்று உறுதியாய் நீ நின்றால் கர்த்தர் உன்னோடு நிற்பார். அல்லேலூயா. நோவாவுக்கு செய்த மாதிரி எல்லா கண்களுக்கும் முன்னதாக உன்னை மகிமைப்படுத்துவார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் இன்றைக்கு தேடுகிறார். வளைந்து குலைந்து அடிக்கிற காற்றுக்கெல்லாம் அசைந்து அப்படிப்பட்டவர்களை வைத்து என்ன செய்ய முடியும்? இயேசுக்காக ஒரு வைராக்கியமாய் நிற்கக்கூடிய உள்ள வச்சுதான் கர்த்தர் காரியங்களை செய்ய முடியும். ஆமேன். ஒரு தானியலை கொண்டுதான் கர்த்தர் கிரியை செய்தார். ஒரு யோசேப்பை கொண்டுதான் கர்த்தர் கிரியை செய்தார். எல்லாரும் கொண்டு கிரியை செய்ய முடியாது, ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு தந்திருக்கிறார். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு தந்திருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை கேட்பவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே அவர் வந்து உங்களை சாட்சியாக்குகிறார். ஆமேன். சாட்சியாக்கும் வல்லமை இந்த டுனாமிஸ் பவர். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 12:7 1 கொரிந்தியர் 12:7 நாம் பார்க்கின்றோம், ஆவியினுடைய அனுகிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுகிரகம், the gift of the spirit, அது அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்கே அந்த ஆவியினுடைய அனுகிரகம் என்பது ஆண்டவருடைய வல்லமை. ஆண்டவருடைய வல்லமை கீழே உள்ள வசனங்களில் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும், அந்த ஆவியின் அனுகிரகத்தின் மூலம் வரங்கள் வெளிப்படுகிறது. வரங்கள், 9 விதமான வரங்கள் வெளிப்படுகிறதை கீழே உள்ள வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு டீட்டெயில்டாக நம்ம அதுக்குள்ளே போகலை. ஆனால் இந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? இதற்கு கிரேக்க பதம், இந்த வசனத்தில் வருகிற இந்த வல்லமைக்கு கிரேக்க பதம் எனர்ஜியா. எனர்ஜியா, ஒர்க்கிங் பவர், ஒர்க்கிங் பவர், எனர்ஜியா. இது வந்து நம்மை செயல்படுத்த வைக்கிறது, கிரியை செய்ய வைக்கிறது. அற்புதங்கள் நடக்க, நோய்கள் குணமாக, பிசாசுகள் துரத்தப்பட, இப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். பாருங்க, நம்மளையும் கிரியை செய்ய வைக்கிறார். இதுதான் இந்த எனர்ஜியா பவர். அப்போ டுனாமிஸ் பவர் சொல்லுது சாட்சியாய் நிறுத்துகிறது என்றால், இந்த எனர்ஜியா பவர் வந்து நம்மை பயன்பட வைக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுவும் நமக்கு ரொம்ப தேவை. இந்த கிஃப்ட் ஆஃப் காட், ஆவியின் கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியினுடைய அனுகிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்துக்காய் தரப்பட்டிருக்கிறது. நமக்குள் அந்த வரம் ஆவியான வெளிப்படுத்தும் பொழுது நமக்கும் சுகம் உண்டு, நம் மூலம் பிறருக்கும் சுகம் உண்டு. அல்லேலூயா. நமக்கும் அற்புதங்கள் நடக்கும், நம் மூலம் பிறருக்கும் அற்புதங்கள் நடக்கும். நமக்கும் வெளிப்பாடு உண்டாகும், பிறருக்கும் அந்த வெளிப்பாட்டை சொல்லுவோம். இப்படி அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக, அவரவர் மூலமாக பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் தந்திருக்கிற பயன்படுத்தும் வல்லமை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நாம் சாட்சியா நிக்கணும். எங்க போனாலும் இயேசுக்கு சாட்சியா இருக்கணும். அதுக்கு ஆவியானவர் முழு சப்போர்ட் தருகிறார். ரெண்டாவது, நாம் தானாகவே பயன்பட, நம்மை அறியாமலே நமக்குள்ள இது இருக்கும்னு சொன்னா நம்ம அறியாமலே இது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அநேக வேளைகளில் நீங்கள் கவனித்திருக்கலாம், நீங்க வந்து சாதாரணமா பேசுவீங்க, ஆனா அது அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் விளங்கும். அல்லேலூயா. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றோம்னு கூட தெரியாது, ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய கிரியை. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கும் பொழுது அவர் சில வரங்களை நம் மூலம் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சில வேளை பார்த்தா இது சுகமாகுமா என்று நமக்கு தோன்றும், நாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய இந்த எனர்ஜியா பவர், இந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதுக்குத்தான் பல்வேறு வரங்களை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் சாட்சியாய் இருப்பதற்கு ஆவியானவர் முழு உதவி செய்கிறார்.
இரண்டாவது, நாம் பயன்படுவதற்கும் ஆவியானவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு வரத்துக்காக ட்ரைனிங் எடுக்கணுமா? இல்லை, ட்ரைனிங் எல்லாம் ஆவியானவர் தான் தருவார், அவரே உள்ளிருந்து செயல்படுத்துவார். ஆனாலும் எங்கேயும் போய் வரங்களுக்காக ட்ரைனிங் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் இந்த வரங்களை குறித்து அறிய வேண்டும் என்று வசனம் சொல்லுது. முதல் வசனம் 1 கொரிந்தியர் 12, அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொன்னார். அறியணும், ஆசைப்படணும், அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செயல்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆச்சரியமான கிரியைகள். இன்றைக்கு வாஞ்சியுங்கள், தாகத்தோடு இருங்க. ஐயோ எவ்வளவு தேவைகள் உலகத்தில் இருக்கு, மக்கள் எவ்வளவு தேவைகளோடு இருக்கிறார்கள். நானும் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு விசுவாசியா இருக்கிறேன், ஊழியக்காரனா இருக்கிறேன். என்னிலிருந்து சில வரங்கள் வெளிப்படணுமே ஆண்டவரே, சில வரங்களை என்னிலிருந்து வெளிப்படுத்தும் ஐயா என்று ஆசைப்படுவோம். அப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செயல்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை குறித்து இன்னொரு வார்த்தை இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:15-16 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது, அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. இங்கே ஒரு வார்த்தையை கவனிங்க, இது தேவனை பற்றி சொன்னது. அதிலே அவருக்கு நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. எவர்லாஸ்டிங் பவர் அண்ட் டொமினியன், நித்திய வல்லமை. அந்த வல்லமையில இந்த குறிப்பிட்ட வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அர்த்தம் என்னென்றா, டொமினியன் பவர், நித்திய காலமாக ஆளுகை செய்கின்ற வல்லமை. அல்லேலூயா. டொமினியன் என்று சொல்லும் பொழுது அது வந்து மேற்கொள்ள வைக்கும் வல்லமை, அடக்கும் வல்லமை, ஆளுகை செய்யும் வல்லமை. அது தேவனுக்குள் இருக்கிறது, அது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளும் இருக்கிறது. அந்த ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கும் போது எதை அடக்கணுமோ அதை அடக்க அவர் கிரியை செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எதை மேற்கொள்ளணுமோ அதற்குரிய வல்லமை அவர் தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு பொதுவான நிலையில் உலகம், மாம்சம், பிசாஸ், இந்த மூணும் தான் நமக்கு பெரிய சத்துருக்கள். இந்த மூணையும் ஜெயிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் செய்கிற யுத்தங்கள். ஒன்றில் உலகத்திலிருந்து போராட்டம் வரும், அல்லது பிசாசிடத்திலிருந்து போராட்டம் வரும், இல்லைன்னா நம்ம மாம்ச சிந்தனையிலிருந்து போராட்டம் வரும். மாம்ச ஆசைகள், மாமிச இச்சைகள், சிந்தைகள், இதெல்லாம் இதிலிருந்து வரும். ஸோ இதுலேருந்தெல்லாம் தான் போர் வருது. இந்த யுத்தங்களை நாம் ஜெயித்து இந்த உலகம் என்னை மேற்கொள்ளாதபடி நான் உலகத்தை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். விசுவாசம் உள்ளவன் உலகத்தை என்ன செய்ய முடியும்? உங்கள் விசுவாசமே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொன்னார். அப்போ தேவன் வந்து இயேசு உலகத்தை ஜெயித்தார், அதே மாதிரி நாமும் அந்த இயேசுவை விசுவாசித்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மையும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. உலகத்திலிருந்து நிறைய போராட்டம், உலகத்தினுடைய பொருட்கள் ஆசை காட்டி, பண ஆசைனால இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையை அழிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏதோ ஒரு ஆசைப்பட்டு கடன் வாங்கி, கடன் பயங்கரமாக கண்ட்ரோலுக்கு மிஞ்சி போய் கடைசியில் தற்கொலையில் போய் முடியுது, ஊரை விட்டு ஓடுற நிலைமை வருது, பல பல சங்கடங்கள் இல்லையா? அப்போ அது வந்து உலகம் செய்த தீமை, உலகம் இழுத்துருச்சு. பண ஆசை, பொருள் ஆசை, பதவி ஆசை, பதவி ஆசைக்காக ஒரு தப்பு செய்கிறான், அடுத்த தப்பு செய்கிறான், கடைசியில் கொலபாதகம் வரைக்கும் செய்கிறான். பதவி வேணும், பதவி வேணும், அடுத்தவன் இந்த பதவிக்கு எழும்பி வந்துடக்கூடாது, கொல்லணும், அழிக்கணும், இந்த மாதிரி எல்லாமே இந்த உலகம் செய்யக்கூடிய கிரியைகள், ஆசைகளை தூண்டி. அது மாதிரி
அருவறுப்புகள், இச்சைகள் போன்ற அந்த விபச்சாரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த உலகம் என்ன பண்ணுது? ஆசை காட்டுது, ஆசை காட்டுது. ஆசையினால மோசம் பண்ற உலகம், இது கூட ஃபுல் சப்போர்ட் பண்றது மாம்சம். ஏன்னா இந்த மாம்சம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மாம்சம், ஜென்ம குணம் உள்ளது. இந்த அந்த லொக்காலிட்டியில் என்ன இருக்குமோ அதுதான் இதுக்குள்ளே இருக்கும். அப்போது இது வந்து என்ன செய்யறது, நமக்குள்ளே இருந்தே நமக்கு சத்ருவாக இருக்கு. எப்போவுமே அது உலகத்துக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கும், பிசாசுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கும், தேவனுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்காது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடும். ஆவி நம்முடைய ஆவி நியூட்ரல் ஸ்பிரிட்டு, அதுக்கு ஒரு பவரும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியை நம்முடைய ஆவியில் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நம்ம ஆவி பவர்ஃபுல்லாக மாறுது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆவி வல்லமை உள்ளதாக மாறின உடனே அது டொமினியன் பவரை வெளிப்படுத்து, பரிசுத்த ஆவியானோ வெளிப்படுத்துகிற ஆளுகை செய்யும் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார், இதை கண்ட்ரோல் பண்ணுறார் மாம்சத்தை அந்த ஆவியின் பலத்தினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பேர் கிரேட்டோஸ், KRATOS என்கிற கிரேக்க பதம், ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம், டொமினியன் என்கிற வார்த்தைகள், மேற்கொள்ளும் வல்லமை, ஆளுகை செய்கின்ற வல்லமை. இதை ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வெளிப்படுத்தும் பொழுது பாருங்கள், உலகத்தை நாம ஜெயிக்கலாம், பிசாசை என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். பிசாசின் கிரியை எவ்வளவு பயங்கரமா வந்தாலும் நம்ம ஒத்தைக்கு நின்னாலும் பயப்பட அவசியம் இல்லை. நமக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். எல்லாரும் சொல்லுவோம், உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். அல்லேலூயா. ஐயோ பயங்கரமான எல்லாம் யாகம் செய்கிறவன் எல்லாம் சேர்ந்து வந்து என்னோ பண்ணுறானே, மந்திரவாதி எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு கூட்டமாக வந்து ஏதோ பண்ணுறாங்களே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வந்தாலும் அவர்கள் எல்லாரையும் விட பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ நான் தனிமை வந்து இந்த இடத்துல மாட்டிக்கொண்டனே, என் வீடை போய் இங்கே கட்டிட்டனே, சுற்றி பயங்கர வித்தியாசமான கிரியைகளாக இருக்கிறது, என்னை வாழ விட மாட்டார்கள் போல இருக்கிறது என்றெல்லாம் யாராவது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அடிக்கடி பயம் வருகிறதா? ராத்திரியெல்லாம் வித்தியாசமான சத்தமெல்லாம் உண்டாகி உங்களை ரொம்ப திகிலுக்குள் ஆக்கி கொண்டிருக்கிறதா? அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் முதலாவது ரட்சிக்கப்படுங்கள், அடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுங்கள். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரோட உடன்படிக்கை செய்யுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில வந்தாச்சுன்னா, பரிசுத்த ஆவி உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்குள் இருக்கிறது இதையெல்லாம் அடக்கக்கூடிய வல்லமையாக்கும். ஆமென், ஆமென். நீங்க ஒரு நாள் தோற்று போக மாட்டீங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உங்களோடு போராடுவார்கள், அவர்கள் உன்னோடு போராடுவார்கள், ஆனால் அவர்கள் உன்னை, நல்லா சத்தமா தைரியமா சொல்லு, நெவர் நெவர் மேற்கொள்ளவே மாட்டார்கள். அல்லேலூயா. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது எப்படி அவன் பிசாசை வச்சுட்டு என்ன மேற்கொள்ள முடியும்? பிசாசு பெருசா, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் பெருசா? இந்த அறிவு நமக்கு பல வேளை இருக்க மாட்டேங்க. நம்ம கையில பெரிய ஆயுதத்தை வச்சுட்டும் சரண்டர் ஆயிரும். கையில இருக்கிறது பவர்ஃபுல் ஆயுதம், ஆனா அது இருக்குன்னே மறந்து சரண்டர் ஆயிரும். இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பரிதாபம், செய்யவே கூடாது. அல்லேலூயா. நமக்குள் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். ஆமென். இந்த பல்வேறு போராட்டத்துக்குள்ள சிலர் இருக்கிறீங்க, இந்த வார்த்தையை நல்லா உள்ள எடுத்துங்க. என்கிட்ட ஒரு வல்லமை இல்லை, என் ஆவிக்கு இந்த பிசாசின் ஆவியை எதிர்க்கக்கூடிய ஒரு பலனும் கிடையாது. மனுஷனை கூட என்னால் தள்ளி விட முடியாது, அந்த பலன் கூட என்கிட்ட இல்லை. ஆனால் எனக்குள்ள இருக்கிறவர் அவருடைய அந்த கிராட்டோஸ் பவர் வெளிப்படும் பொழுது எல்லாம் அடக்க வேண்டியதை அடக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசா, உலகமா, மாம்சமா, எல்லாத்தையும் அடக்குவார். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த உலகத்துக்குள்ளதான் மனுஷனும் வாரான் இல்லையா? மனுஷர்கள் சில சமயம் நமக்கு விரோதமா எழும்பிடுறார்கள், அப்பொழுது அதையும் கர்த்தர் அடக்குவார். ஆமென். எது இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்குது, அதை குறித்து இனி ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் பயப்படவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது, நீங்கள் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது இந்த பவர் அங்கிருந்து வெளிப்படும். அல்லேலூயா.
இந்த பவர் வெளிப்படும் பொழுது ஒரு சக்தியும் நின்று பிடிக்காது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களுக்குள் நல்லா வரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இயேசுவின் இரத்தத்துக்குள்ள நிக்கணும், வாயில நல்ல அறிக்கை பண்ணணும், சாட்சியின் வசனம். அல்லேலூயா. நல்ல கன்ஃபஷன், நல்ல அறிக்கை. ஏன்னா ஆண்டவர் இயேசுவே வாயின் பட்டயத்தால் தான் சாத்தானோடு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கையின் பட்டயம் அல்ல. என்ன பட்டயம் சொல்லுங்க? வாயின் பட்டயம்னா என்ன? வார்த்தை. வார்த்தை, வார்த்தையினால் தான் யுத்தம் பண்ணுகிறார். அர்மகதோன் யுத்தத்தையும் வார்த்தையினால் பண்ணுவேன் தான் எழுதி வச்சிருக்கிறார். பிசாசை எதிர்த்து ஜெயம் எடுக்கணுமா? முதல்ல இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நில்லுங்க, அதுக்கு தான் ரட்சிக்கப்படுங்க, அபிஷேகம் பெறுங்க, ஞானஸ்நானம் எடுங்க, சபைக்கு உட்பட்டுங்க, கர்த்தருக்குள் ஐக்கியத்துக்குள் உறுதியாயிருங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பது. அந்த இரத்தத்தினால் உண்டாகின மீட்பு, அந்த இரத்தத்துக்குள்ள நில்லுங்க. இரத்தத்துக்குள்ள நின்னாலே உங்களுக்கு மகா பெரிய பாதுகாவல். அல்லேலூயா. அடுத்து உங்க அட்டாக், அது டிஃபென்ஸ், உங்களுக்கு உங்களுக்கு பாதுகாவல். ஆனா வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. புறப்பட்டு போன்னு சொல்லி கட்டளை கொடுங்க. நீ கொண்டு வந்த சரக்குகளையும் சேர்த்து எடுத்துட்டு ஓடுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தை சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை, நீ போ. அந்த வசனத்தை அவன் கேட்கும் போது அவனுக்கு அந்த பட்டயம், வசனமாகிய பட்டயம் அவனை வெட்டுகிறது. அல்லேலூயா. அந்த வசனமாகிய பட்டயத்தினுடைய தாக்குதலுக்கு முன்பாக அவன் நிற்க முடியாது. அல்லேலூயா. அல்ல, வசனத்தை சொல்லி நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், கர்த்தருடைய அபிஷேகம் என்மேல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தைரியமா இதை திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஓடியே போயிடுவான். அல்லேலூயா. ஆகவே பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நிக்கணும். ஆவியின் பட்டயம் அல்லது சாட்சியின் வசனத்தை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம், விசுவாசம், விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆவி, ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்க. எனவே இவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு நிறைவாக தந்திருக்கிறாரு. எல்லா ஆயுதமும் இருந்தாலும் ஒருத்தர் நமக்குள்ளே இருந்து அதை பயன்படுத்த நமக்கு உதவி செஞ்சிட்டே இருக்கிறார். அதான் பெருசு. அல்லேலூயா. எல்லா ஆயுதமும் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, எதை எப்போ செய்யணும் தெரியாது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு தகுந்த ஆலோசனை தருவார், திடப்படுத்துவார், பலப்படுத்துவார், சோந்து போகிற வேளையில தூக்கி நிறுத்துவார், பயம் வரும் பொழுது தைரியப்படுத்துவார். எல்லாம் செய்வதோடு கூட அவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது அடங்க வேண்டியது அடங்கும். அல்லேலூயா. இறையாதே, அமைதலாயிரு, அது அடங்கிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்டிப்பாய் அடங்கும், கண்டிப்பாய் அடங்கும். ஸ்தோத்திரம். அவருடைய ஆவி எல்லாவற்றையும் அடக்கக்கூடியவர். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ பூமியே மொத்தம் ஒன்றும் இல்லாமல் கிடந்தது, ஜலம்தான் மூடி இருந்தது. அப்போ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அசைவாடும் பொழுது பாருங்கள், அவர் அந்த தண்ணீரை ஒரு பக்கமாக ஒதுக்கி, நீ உனக்கு மூன்றில் ரெண்டு பகுதி அங்கே உட்காந்துக்க, மூன்றில் ஒரு பகுதி நான் படைக்கிற மக்கள் வாழ்வதற்கான நிலப்பரப்பு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று ஒரு கட்டளை கொடுத்தாராம். அது இன்னைக்கு வரைக்கும் கீழ்ப்படிஞ்சு நிற்குது. அல்லேலூயா. இந்த மகா சமுத்திரங்களை எல்லாம் மூன்றில் ரெண்டு பங்கு தண்ணீர், அந்த தண்ணியை அவர் அசைவாடி ஒதுக்க வேண்டிய இடத்துல ஒதுக்கி, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதேன்னு சொன்னார். அவருடைய கட்டளைக்கு அது அடங்குகிறது. அல்லேலூயா. அடங்கும், அடங்கும். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் கொடி ஏற்றுவார். ஒரு கொடி ஏற்றி வச்சுட்டார்னா அதை தாண்டி அந்த சத்துரு வரவே மாட்டான். அல்லேலூயா. கொடி பறக்குன்னா தெரியும், ஓ இது இந்த நாட்டினுடைய ஆதிக்கத்தில் உள்ளது, அங்க சும்மா உள்ள போயிட விடாது, இது அந்த நாட்டு எல்கை, அதுக்குள்ள நான் கால் வைக்க கூடாது. அதே மாதிரிதான் ஆவியானவர் கொடியேற்றி வச்சாச்சுன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், இதுக்குள்ள கால் வச்சா எனக்கு ஆபத்து, வரவே மாட்டான். அல்லேலூயா. சோ இந்த ஆளுகையின் வல்லமை, அடக்கும் வல்லமை, மேற்கொள்ள பண்ணும் வல்லமை,
நல்லா உள்ள எடுத்துக்கிட்டீங்களா வார்த்தைய? உள்ள எடுத்துக்கிட்டீங்களா வார்த்தைய? இனி பயம் வருமா, கலக்கம் வருமா? திகில் பிடித்து பிரம்ம பிடிச்ச போல ஆயிட்டேன்னு சொல்லுவீளா? நீங்க என்னத்துக்கு பிரம்ம பிடிச்ச போல ஆகணும்? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கும் பயப்படாங்க, சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனை எல்லாத்துக்கும் அவர் உதவி செய்வார். ஆமென். வியாதி பயங்கரமா வந்து பயங்காட்டுது. வியாதிக்கு தன்மையை பார்க்கலாம், அது காட்டுகிற பயம் தான் அதிகம் இல்லையா? எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம் தானே? ஆமா. அப்போ இந்த வியாதியின் பயத்தை எல்லாம் அடக்கக்கூடிய வல்லமை இது. அல்லேலூயா. அந்த வியாதியின் அகோரத்தை மாற்றி போடுகிற வல்லமை இது. எங்க அப்ளை பண்றோமோ அங்க, எதுக்காக விசுவாசிக்கிறோமோ அதுல நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. நீ விசுவாசித்தபடியே உனக்கு அது கடவுள். நான் நிறைவா வச்சிருக்கேன்ப்பா, நீ வா, உனக்கு எது வேணும் அதை எடுத்துக்க. எப்படி எடுக்கணும்? விசுவாசித்து எடுத்துக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மால்ல போயாச்சுன்னா சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட்லாம் இருக்கு. நம்ம சாதா கடையில் ஐயா அதை கொடுங்க, அண்ணன் இதை கொடுங்க அப்படி கேட்கணும். அங்கே ஒன்றும் கேட்கண்டா, போய் எதெல்லாம் வேணுமோ கூடையில் எடுத்து என்ன செஞ்சுட்டே இருக்கலாம். நீ போட்டுட்டே இரு, போகும்போது பில்லை கட்டிட்டு போ, எது வேணாலும் எடுத்துகிட்டு போ. அங்கே கடைசியில் ஒரு கவுண்டர் இருக்கு, அதில் வந்து செலுத்திட்டு போ. இதே மாதிரி தான் ஆவியானவர் எல்லாமே நமக்கு ரெடியாக்கி வச்சிருக்கிறார். இயேசு சிலுவையில் ரெடியாக்கிட்டார், அதைத்தான் ஆவியானவர் நமக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எது வேணா எடு, கேட்கண்டா, நீ எடுத்துக்க. ஆனா விசுவாசம் உள்ள கரன்சியை கொடுத்து பில்ல க்ளோஸ் பண்ணிட்டு போ. அல்லேலூயா. பில்லு செட்டில் பண்றதுக்கு என்ன வேணும்? ஃபெய்த். அதான் கரன்சி. ஃபெய்த்தை கொடு, விசுவாசத்தை செலுத்து, எதை வேணாலும் என்னிடத்துல இருந்து எடுத்துட்டு போ. இதுதான் கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். சோ த டொமினியன் பவர் ரொம்ப முக்கியமான பவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக இன்னொரு இதை பார்த்தீங்கன்னா, இஷ்யூஸ் என்கிற கிரேக்க வார்த்தை, ISCHUS. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் என்னன்னா, எண்டோட் பவர். எண்டோட் பவர், அருளப்பட்ட வல்லமை அல்லது எனக்குள் வைக்கப்பட்ட வல்லமை. அருளப்பட்ட தேவ வல்லமை, எனக்குள்ளே வைக்கப்பட்ட வல்லமை. எண்டோமெண்ட்லாம் சொல்லுவாங்களே, அப்போ அதுக்குனே அது வைக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்டால் எனக்குள்ளேயே ஆண்டவருடைய வல்லமை ரிசர்வ்ஸ் இங்கே இருக்கு. வல்லமை இங்கே நிறைந்து இருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டது உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்குள்ளேயே இருக்கு. ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார், அவருடைய வல்லமையும் எனக்குள்ளே இருக்கு. அது எனக்குள்ளே இருந்து எனக்குள் கிரியை செய்து பல நன்மைகளை கொண்டு வரும். அல்லேலூயா. அருளப்பட்ட வல்லமை, நம்மிலிருந்து நம்மூலம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற வல்லமை. அந்த வல்லமை உள்ள கிறிஸ்தவர்களாகத்தான் கர்த்தர் நம்ம எல்லாரையும் நிரப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். முதல்ல, எண்டோட் பவர் டு இவாஞ்சலைஸ், சுவிசேஷம் அறிவிக்க எனக்குள்ளே ஒரு வல்லமையை அருளி செய்திருக்கிறார். அது என்ன வல்லமைன்னு கேட்டா, ரோமர் 1:16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. இப்ப பாருங்க, அது தேவ பலனா இருக்கிறது. எது? சுவிசேஷம். சுவிசேஷத்துக்குள் ஒரு தேவ பலன், பவர் ஆஃப் காட் இருக்கு. பவர் ஆஃப் காட், அந்த நாம சொல்றோமே சுவிசேஷம், that itself has the power of God. அந்த சுவிசேஷ வார்த்தையே தேவனுடைய வல்லமையினால எண்டோடா இருக்கு. அந்த சுவிசேஷம் நமக்குள்ள நிறைவா இருக்கு. அப்போ பாருங்க, அந்த சுவிசேஷமே ஒரு பாம் மாதிரி, ஒரு பாம் மாதிரி. அந்த பாமை செயல்படுத்துறதுக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வல்லமையை தருகிறார். நாம செயல்படுத்துகிற அல்லது சொல்லுகிற அந்த நற்செய்தியின் வார்த்தையே தன்னில் தான் வல்லமை கொண்டது. இட் இஸ் எண்டோட் பவர். ஹல்லேலூயா. ஒரு சாதா பிரதர் ஆண்டவர் உங்களை சோமாக்குவார் என்று சொல்லுகிற வார்த்தையை ஒரு கிரியை செய்ய, அது வசனத்தில் உள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வசனம், வசனத்துல ஒரு ஒரு வார்த்தையை சொன்னாலும் அது வசனம்தான்.
அதுக்குள்ள ஆவி இருக்கு, அதுக்குள்ள ஜீவன் இருக்கு, அதுக்குள்ள இந்த எண்டோட் பவர் ஆஃப் காட் அதுக்குள்ள அருளப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்லியிருக்கு சுவிசேஷம். யாராவது விசுவாசிச்சான்னா உடனே அவனுக்குள்ள கிரியை செய்வதற்கு அது தேவ பலன் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம போய் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம், தனிப்பட்ட முறையில் இயேசுவை பற்றி சொல்கிறோம், அல்லது கூட்டமாக போய் ட்ராக்ஸ் கொடுக்கறது, வார்த்தையை சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய முறையில் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த ஆளுக்கு காது வழியாக அந்த ஆளுடைய உள்ளத்தில் அந்த வார்த்தை போய் விழுது. அதுதான் சுவிசேஷ வார்த்தை, வசனம். அது உள்ளே போய் விழும். விழுந்த உடனே இந்த ஆள் சின்ன ஒரு விசுவாசம், ஒரு சின்ன விசுவாசம் அவர் செய்தா போதும், ஆமா இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ரட்சகர், இவங்க சொல்றது கரெக்டு என்று ஒரு சின்ன விசுவாசம் அந்த ஆளுக்குள்ள வந்தா உடனே இந்த விதை வெடித்து விடும். அவருக்குள்ள அந்த விதை என்ன செய்யும், வெடிச்சிடும். இது திறந்துருச்சுன்னா அந்த விதை செய்ய வேண்டிய வேலையை அது அந்த உள்ளத்துக்குள்ள செய்யும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் அந்த ஆள் கொஞ்சம் கொடுக்காம இருக்கும்போது அந்த விதை வேஸ்டா, புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுதான், அப்போ அந்த சுவிசேஷம் தன்னில் தானே பலன் உள்ளது, வல்லமை உள்ளது. ஒரு விதை மாதிரி, விதைக்குள்ள வல்லமை இருக்குல்ல, யாருக்கும் தெரியும், ஒரு கடுகு மாதிரி இருக்கு, கடுகு இருக்கு, இது என்ன கருப்பா சின்ன உருண்டை, மண்ணுக்குள்ள போட்டு பாருங்க நாளைக்கு முளைச்சு நிற்கும். அல்லேலூயா. ஏன்னா அதுக்குள்ள ஒரு பவர் அங்கே எண்டோடா இருக்கு, அந்த பவர் அங்கே வெளிப்படுது. இதே மாதிரி தான் சுவிசேஷம் என்பது ஒரு விதை, அது உள்ள போய் வெடிக்கும், திறக்கும். ஆனா அந்த ஆளுக்கு ஒரு சின்ன விசுவாசம் வேணும் இல்லையா? அந்த வசனத்தில் நம்ம அதை நல்லா படிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது சுவிசேஷம் தேவ பலனாயிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசம் வரணும், சுவிசேஷம் அந்த மனுஷனுக்குள் கிரியை செய்யணும், இதுக்காக ஜெபிக்கணும். நீங்கள் எல்லாம் சுவிசேஷ ஊழியம் முடிச்சுட்டு வீட்டில் அன்னைக்கு நைட்டு நல்லா ப்ரேயர் பண்ணணும், நல்லா ஜோம் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட வார்த்தை அந்த மனுஷனுக்கு மறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்குள் ஒரு விசுவாசம் திறந்துருச்சுன்னா அவனுக்குள் விழுந்த அந்த சுவிசேஷ விதை முளைக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. எனவே சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் இந்த விசுவாசத்தோட போங்க, நான் கொண்டு போற சுவிசேஷம் சும்மா ஏதோ அல்ல, அதுக்குள்ளேயே வல்லமை இருக்குது. அல்லேலூயா. நான் அங்க நின்னு வல்லமையை காட்டணும்னு ஒரு அவசியம் இல்லை, இந்த விதைய அப்படியே உள்ள கரெக்டா போட்டுட்டு வந்துட்டேன்னா போதும், வந்து உட்கார்ந்து நான் ஜோம் பண்ணுவேன், ஆவியானவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. என்ன, அவனுக்கு ஒரு விசுவாசம் வரணும், ஒரு ஒரு தொடுதல் வந்துடணும், வந்துருச்சுன்னா உடனே அந்த விதை முளைக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. ஸோ எண்டோட் பவர் டு இவாஞ்சலை, சுவிசேஷம் சொல்லுவதற்கான இந்த தேவ வல்லமை. அடுத்தது ஊழியம் செய்வதற்கான தேவ வல்லமை, எண்டோட் பவர் டு மினிஸ்டர் காட். கொலோசேயர் 1:28-29, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக, கவனிங்க, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எனக்குள்ளே ஒரு கிரியை நடக்கிறது, அவருக்கு வல்லமை எனக்குள்ளே இருக்கு, அந்த வல்லமை எனக்குள் இருந்து என்னை பலப்படுத்துகிறது. எதுக்கு பலப்படுத்து? போராடி பிரயாசப்படுவதற்கு பலப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஊழியம் செய்கிறவர்கள், நீங்க முழு நேர ஊழியர்களா இருந்தாலும் விசுவாசிகளா இருந்து ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறீர்கள், எல்லா ஊழியத்துக்கும் ஒரு பிரயாசம் தேவை, போராடி பிரயாசப்படணும். அந்த பிரயாசத்துக்கு எனக்குள்ளே இருக்கிற அந்த பலன், அந்த பலத்தின்படி, அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போ ஊழியம் என்பது பலவிதம், பாடல் பாடுகிறது ஒரு ஊழியம்தான், ஆராதிப்பது, ஆராதனை நடத்துவது ஒரு ஊழியம், சுவிசேஷம் அறிவிப்பது, பிரசங்கம் பண்ணுவது, மக்களை எந்த மனுஷனையும் தேறினவர்களாக நிறுத்தணும்னு சொல்லியிருக்கு. அப்போ அதுக்கு எத்தனையோ விதவிதமான ஊழியங்கள் ஒரு ஆத்மாவுக்கு தேவைப்படும்.
அந்த ஊழியங்கள் எல்லாம் எந்த ஊழியத்தை நீங்க செய்கிறவங்களா இருந்தாலும் போராடி பிரயாசப்படணும். அது எப்படி பண்ணணும்? அந்த பலத்தின்படி அவர் உங்களுக்குள்ள எண்டோர் பண்ணி வைத்திருக்கிற அந்த பவர், அந்த வல்லமையின்படி, அந்த பலத்தின்படி பிரயாசப்படுங்க. சும்மா மாம்ச பலத்துல பிரயாசப்பட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆவியானவருக்குள் நின்று ஆவியானவர் நமக்குள் வைத்திருக்கிற அந்த பலத்தின்படி நீங்கள் போராடி பிரயாசப்படுங்க. நல்ல ஜபத்தோடு ஊழியம் செய்யுங்க, ஆவியின் கிருபையோடு ஊழியம் செய்யுங்க, ஆண்டோடைய ஆலோசனை கேட்டு ஊழியம் செய்யுங்க, ஆண்டோடைய நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யுங்க. தேவ சித்தம் செய்யணுமே சொல்லி அந்த எண்ணத்தோடு ஊழியம் செய்யுங்க. அப்பதான் உள்ள இருக்கிற இந்த பலன் அந்த ஊழியத்துல வெளிப்படும். அல்லேலூயா. அப்படி போராடி பிரயாசப்படுங்க. சிலர்லாம் அலைச்சலுக்கு ஒரு அளவே கிடையாது, ஓட்டத்துக்கு ஒரு அளவே கிடையாது. ஐயோ கஷ்டம், என்ன கஷ்டப்படுறா? ஒரு பிரயோஜனம் இல்லை, சங்கடமான காரியம். ஏனென்றால் உனக்குள் இருக்கிற அந்த தேவன் வைத்த வல்லமையில் இருக்கிற பலத்தின்படியே போராடி பிரயாசப்படு. அல்லேலூயா. ஊழியம் செய்கிற எல்லாரும் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த ஆவியின் பலத்துல செய்யணும், ஆவியானுடைய ஆலோசனைப்படி செய்யணும், அவரை முன்னிறுத்தணும், அவர் மூலம் இயேசுவை உயர்த்தணும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆவியின் பலத்தில் எனக்குள்ளே தரப்பட்டிருக்கிற அந்த பலத்தில் போராடி பிரயாசப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் விஷயம். நான் அடிக்கடி சொல்றது தான், ஒரு வயதான ஊழியர் மதர், ரொம்ப பலவீனம், அப்படியே பலவீனத்தில் வயசு ரொம்ப ஆகி ரொம்ப ஆளே ஒரு குறுகின ஒரு சரீர இதில் கட்டையாக தான் இருப்பார்கள். இந்த மிஷன் வீட்டில் படுத்திருக்கும் பொழுது ஒரு நாள் மிஷன் வீட்டில் யாருமே கிடையாது, எல்லாரும் ஊழியத்து போயாச்சு. ஒரு பிசாசு பிடிச்ச நபரை ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பிடிச்சி கொண்டு வராங்க. ஆக்ரோஷம் காட்டி இருக்கு, இங்கே யாருமே இல்லை. அந்த அம்மா படுத்த படுக்கையில் இருந்து ஜெபம் பண்ணார்கள், பிசாசு ஓடி போயிட்டு. அல்லேலூயா. மூணு நாலு பேர் பலவான்கள் பிடிச்சு நிற்காத பிசாசின் ஆவி, இந்த அம்மா கட்டில் இவங்களுக்கே எழும்ப முடியாது, நிற்க முடியாது. அவங்க பாருங்க ஜோம் பண்ணணும் போயிட்டுனா. அப்போ என்ன நடந்து? அவர்கள் தன் மாம்ச பலத்தில் செய்யலை, அவர்களுக்குள் தேவன் அருளி இருந்த அந்த பலத்தின்படி பிரயாசப்பட்டார்கள். ஹலலூயா. இதைத்தான் இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஐயோ நான் ஓடுனேன், எல்லாம் பண்ணுனேன், இப்போ வயசாகி போச்சு, இனி ஒன்றும் முடியாது, அப்படி சொல்ல முடியாதுல்ல. உங்க உள்ள இருக்கிற பரிசுத்தாவின் வல்லமைக்கு வயசாகி போச்சா? உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆவியின் பலன், அந்த பலன் குறைஞ்சிருமா? நம்ம அப்போ ஃபுல்லா மாம்ச கண்ணோட்டத்தில் பார்க்கறோம். நம்ம ஓடி ஆடி ஊழியம் செய்வதும் பிரயோஜனம், படுத்து கிடந்தே ஊழியம் செய்வதும் பிரயோஜனம். அல்லேலூயா. ஏன்னா ஊழியம் என்பது எங்கிருந்து ரிலீஸ் ஆகணும்? இந்த ஆவியின் பலத்திலிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஊழியங்களில் சரியான ஒரு வெற்றி வரணும்னா இதை அதிகமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நான் அல்ல, நீங்கள், நான் அல்ல, நீங்கள் செய்யணும், என் இஷ்டம் அல்ல, உங்கள் இஷ்டம். இப்படி 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 நம்ம அந்த அர்ப்பணிப்புக்குள்ளே நல்லா இன்னும் விட்டு கொடுத்து கொண்டே இருந்தால் அங்கிருந்து அந்த பவர் வெளிப்படும். அது வெளிப்படும் பொழுது பெரிய கிரியைகள் நடக்கும். அல்லேலூயா. ஊழியத்திலே போராடி பிரயாசப்படுகிறேன், ஆனால் என் பலத்தினாலும் என்ன அறிவினாலும் அல்ல, எனக்குள்ளே ஒரு எண்டோடு பவர் இருக்கு, அந்த பலத்தினால் நான் போராடி பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. அதே மாதிரி இன்னும் ஒன்று ரெண்டு காரியங்களை சுருக்கமாக சொல்லி ஜெபிக்கலாம். பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நமக்குள்ளே இருந்து அவருடைய வல்லமையின்படி நமக்குள் சில விருப்பங்களை உண்டு பண்ணுறாராம், அந்த விருப்பத்துக்கு தக்க செய்கைகளையும் உண்டாக்குகிறாராம். அப்போ எண்டோட் பவர் டு இனிஷியேட், சில காரியங்களை தொடங்கி வைக்கிறார், சில காரியங்களை இனிஷியேட் பண்ணுறார், அப்படி தொடங்கி விடுறார், தொடங்கி வைக்கிறார். அதுக்கு விருப்பம் முதல்ல வேணும், இதை செய்யணும்னு ஒரு ஆசை, விருப்பம். அதை அவர் உண்டாக்குகிறாராம், உண்டாக்குகிறார். அடுத்தது அந்த விருப்பத்தை செய்யணும்னா சில செயல்கள், செய்கைகள் வரணும், அந்த செய்கைகளையும் அவரே உண்டாக்குகிறார். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய உள்ளத்திலே நாம் பரிசுத்த ஆவிக்கு நாம் இடம் கொடுத்து வாழும்போது அவருடைய வல்லமை செய்கிற இன்னொரு காரியம் என்னன்னா,
அவரே அவருடைய திட்டத்தை நம்ம உள்ளத்துல போட்டு நமக்கு அதை ஒரு சித்தமா மாத்திடுறார், நமக்கு ஒரு அதை ஒரு விருப்பமா மாத்திடுறார். அல்லேலூயா. ஏன்னா மனுஷ உள்ள என்னென்னமோ விரும்பும், அதை செய்யணும்னு விரும்பும், இதை செய்யணும்னு விரும்பும், சில சமயம் தவறான காரியத்தையும் விரும்பும், தவறான பொருளையும் விரும்பும் இல்லையா. ஆனா ஆவியானவர் அவருடைய வல்லமை நமக்குள் இருந்து அதுக்கிரியை செய்யும் பொழுது அவருடைய பிதாவுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு சித்தத்தை நம்மை கொண்டு செயல்படுத்துறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா முதல்ல அந்த விருப்பத்தை உள்ள உண்டாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் உருவாக்குகிற ஒரு விருப்பம், ஓ இந்த ஆளுகளுக்கு நன்மை செய்யணுமே ஒரு விருப்பம், அந்த கூட்டத்தாருக்கா ஜெபம் பண்ணணுமே ஒரு விருப்பம், ஒரு சர்ச் கட்டணுமே என் வாழ்க்கையில ஒரு விருப்பம், நானும் கொஞ்சம் ஊழியத்துல என்ன ஊழியத்துல நான் போய் செயல்படலாமா ஒரு விருப்பம், ஒரு சின்ன விருப்பமா உருவாகிறது. இது நம்முடைய மாம்சத்தின் விருப்பம் அல்ல, இது நமக்குள்ளே ஆவியானவர் உண்டாக்குகிற விருப்பம். He initiates something inside our heart. நம்ம உள்ளத்தின் ஆழத்துல ஏதோ ஒன்றை தொடங்குறார். இது ஊழியத்துக்கு மட்டும் இல்ல, இன்ன தொழிலை தொடங்கு, இன்ன ஒரு முயற்சி எடு, ஏதோ ஒன்று உங்கள் பிழைப்புக்காக, உங்கள் வாழ்வுக்காக. ஏன்னா உங்கள் வாழ்க்கையினால அவர் மகிமைப்படுறார். நீங்க ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழில இயேசு மகிமைப்படுறார். நீங்க ஒரு வேலைக்கு போனா அங்க இயேசு மகிமைப்படுறார். நீங்க ஒரு தோட்டத்துல கொஞ்சம் மரங்களை செடிகளை நடுறீங்களா, அதுலயும் ஒரு தேவ விருப்பம், தேவ சித்தம். அது ஆண்டவர் ஒரு இனிஷியேட் பண்ணி விட்டாருன்னா அது பெரிய சக்சஸா இருக்கும். அல்லேலூயா. மிருக ஜீவன்கள் வளர்க்குறீங்க, பறவைகள் வளர்க்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, எத்தனையோ காரியம், உங்கள் தொழில், உங்கள் வேலை, உங்கள் பிழைப்புக்காக, ஊழிய விஷயங்களுக்காக ஆண்டவர் சில எண்ணங்களை விருப்பங்களை உருவாக்குகிறார். இந்த வல்லமை நமக்குள் கிரியை செய்யணும். அல்லேலூயா. இதுக்கும் அந்த அர்ப்பணம் தான், எல்லாத்துக்கும் ஆவியானவர் உள்ளதான் இருக்கிறார். வந்து வருஷம் என்னாச்சு என்ன, ஆனா கிரியை செய்ய விடுறோமா? அவர் கிரியை செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்ல முடியாது, அவர் ரெடியா தான் இருக்கிறார். நம்ம விடுறோமா, நம்ம கேட்கிறோமா, அனுபவிக்கிறோமா, அங்கதான் நம்ம குறைவு போடுறோம். ஆண்டவர்கிட்ட அடிக்கடி பேசி வாழ்க்கையின் சின்னதும் பெருசுமான ஒவ்வொன்றையும் அவர்கிட்டே பகிர்ந்து கொண்டு இப்படி ஒரு நல்ல ஐக்கியத்தை ஆவியானவரோடு வச்சுட்டோம்னா அவரும் ஃப்ரீயா அவங்கள்ட்ட பேசுவார், செயல்பட ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. விருப்பத்தையும் உண்டாக்கி விருப்பத்துக்கு செய்கையும் உண்டாக்கி தருகிறார். ஸோ ஒரு எண்டோட் பவர் நமக்குள்ள இருக்கு, அது கரெக்டா ஆண்டவர் இந்த வாழ்க்கையில என்ன எதுக்கு வச்சிருக்கார், என்ன செய்யணும், எதை செய்யணும், அதை கரெக்டா ஒரு விருப்பமா உருவாக்கி செய்கையா வளர்த்தி தருகிறார். அல்லேலூயா. இனி நான்காவது, இந்த விஷயத்துல நான்காவது, எண்டோட் பவர் டு ஆக்டிவேட். எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இங்க என்ன நம்ம பார்க்கிறோம், உள்ளுக்கு இருந்து சில காரியங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கார், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்க பார்த்தோம் விருப்பத்தை உண்டாக்குறாரு, அதுக்குள்ள செய்கையை உண்டாக்குறார். அதை தொடர்ந்து நடத்த எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து உள்ளிருந்தே செயல்படுத்த விரும்புகிறார். அதான் சொல்லி இருக்கிறது, நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமை, என்னிலிருந்து வெளியே கிரிய செய்கிற வல்லமை, அது ஒண்ணு. இப்போ எனக்குள்ளேயே அந்த வல்லமை என்ன பண்ணுகிறது, கிரிய செய்கிறது. எனக்குள்ளே நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே, இப்ப நமக்குள்ளே தூண்டி தூண்டி விடாட்டா, இதை செய் 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 செய்னு கைடு பண்ணிக்கிட்டே இருக்காட்டா, நடக்காது, ஒன்றும் நடக்காது. அப்படித்தானே, பல காரியம் அப்படிதான். நம்ம சொல்லுவோம், தள்ளி தள்ளி போனாதான் போவும், தானா போவாது. நிறைய விஷயத்துல பார்க்கிறோம், ஒருத்தர் பின்னாலேருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், தள்ளிக்கிட்டே இருக்கணும், தள்ளி தள்ளி விட்டா மூவ் ஆகிட்டே இருக்கும். தம்பி இதை செய்தியா, அதை பண்ணினியா, இதை பண்ணினியா, கேட்டுக்கிட்டே இருந்தா தான் என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் கிடைச்சது ஒரு பெரிய ஒரு நன்மை. ஊழியத்தில் எத்தனையோ காரியத்தை ஒரு கொஞ்ச நேரத்தில் செயல்படுத்தி விட்டுறலாம். அதை செய்தியான அவருக்கு கேட்டுடலாம், இதை என்ன பண்ணான்னு இவருக்கு கேட்டுடலாம், ஒரு 5 நிமிஷத்தில் 10 காரியத்தை நடப்பிச்சிடலாம். என்ன, அப்போ ஒரு ஆள் பின்னாலிருந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, இப்படி தள்ளி தள்ளி இருக்கணும். அது பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமாக நல்லா செய்கிறார். அல்லேலூயா.
நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை நமக்குள்ளே இருந்து. பவுல் சொல்லுகிறார், நான் வந்து அன்பினால் ஏவப்பட்டு இந்த ஊழியத்தை செய்கிறேன். எப்படி செய்கிறேன்? எனக்குள்ளே இருக்கிற தேவ அன்பு என்ன என்ன செய்கிறது? ஏவிக்கொண்டிருக்குன்னு சொல்றார். ஏவுதல், அந்த ஏவி ஏவி நடத்துறது, தூண்டி தூண்டி விடுகிறது, செய்தியா இதை செய் அதை செய் என்று கைடு பண்ணி வழிகாட்டி வழிகாட்டி நடத்துகிறது. இப்படி எனக்குள்ளே இருக்கிற, எனக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை, அது என்னை வழி நடத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் போன் பல காரியத்தில் உதவி செஞ்சுட்டு இருக்கு. நான் சொன்னேன், ஒரு ஆப்பை பற்றி சொன்னேன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு, பல காரியத்தை சிம்பிளாக்கி தருது, நம்மளுக்கு அது ஞாபகப்படுத்தி தருது, அலாரம் அடிச்சிருது, இல்லைன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டுருது, எத்தனை எத்தனை செயல்பாடு. இப்போ கடைசியில் பார்த்தா கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தால் இதுதான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கோம். என்ன அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ பாருங்க, இதை விட மகிமையாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து செயல்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு தான் இதை சொன்னேன். அப்போ அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கையில் வந்தது பல விஷயத்துக்கு, ஞாபகம் வைக்கிறதுக்கு, குறித்த நேரத்தில் நினைப்பூட்டப்படுவதற்கு, அதை செய்யணுமா இதை செய்யணுமா, அதை செய்தோமா இதை செய்தோமா, அது என்ன அளவில் நிற்கிறது, இது எந்த அளவில் செய்திருக்கிறார்கள், இனி என்ன செய்யணும், ஏகப்பட்ட காரியங்கள். அப்போ இதையும் நமக்கு அருளி செய்த கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் சொல்றார், நான் உனக்குள்ளேயே வந்திருந்து என் வல்லமையை உனக்குள்ளேயே நான் செயல்படுத்துகிறேன், உன்னை முழுவதும் செயல்படுத்துவேன். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையா, குடும்பமா, தொழிலா, வேலையா, ஒரு சரீர சுகமா, ஒரு பணமா, பொருளா, ஒரு எதிர்காலமா, ஒரு வீடு கட்டணுமா, ஒரு இடம் வாங்கணுமா, எது எது எல்லாவற்றையும் உனக்குள்ளேயே இருந்து படிப்படியாய் நான் செயல்படுத்தி வெற்றி தருவேன். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய ஜீவி, அவன் விசுவாசத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன், அதுக்கு உன்னை கைடு பண்ணி நடத்தி கொண்டே இருக்கிறேன். ஒரு தேவையான வசனத்தை உனக்கு போடுவேன், மூளையில போட்டு அன்றைக்கு அதை உருவாக்குவேன். ஒரு சம்பவத்து நடக்கும்போது உனக்கு கற்று தருவேன், ஒரு சூழ்நிலை வழியாய் உன்னை நடத்துவேன். இப்படி ஏகப்பட்ட ஆக்டிவேஷன் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா. நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட முடியாது, நம்மளுக்கு செய்துகிட முடியாது. உலகத்தில் எத்தனை டாப் ஸ்மார்ட் போன் வச்சாலும் அதால் செய்ய முடியாத பெரிய பெரிய காரியங்களை ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளிருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது விசுவாசத்தோடு. அப்போ இந்த ஆவியானவருக்கு நம்மளை விட்டு கொடுத்தா எவ்வளோ பாக்கியம், ஆவியானவர் சத்தம் கேட்டு சித்தம் செய்தால் எவ்வளோ பாக்கியம், அவரோடு அடிக்கடி நம்ம பேசுனா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பாக்கியம். தொடர்ந்து கைடு பண்ணிகிட்டே இருப்பார், செயல்பட்டுட்டே இருப்பார், செயல்படுத்திகிட்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செயல்படுத்துறவர். கடைசியாக, எண்டோட் பவர் டு எண்டியூர் சஃபரிங்ஸ், பாடுகளை சகிக்கிறதற்கு நம்மை பலப்படுத்துகிறதும் இதே வல்லமை தான். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்கே ஒரு பலனை சொல்றார். என்ன பலன், என்ன பவர் ஆஃப் காட். இது வந்து டு சஃபர் ஹார்ட்ஷிப், எந்த கஷ்டத்தையும் சகிக்கக்கூடிய தாங்கக்கூடிய ஒரு தேவ பலன், அதுவும் எனக்குள்ளேயே ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தில் பவுல் சொன்னார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் மாறி மாறி வரும், சில சமயம் தாழ்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை, அதுலேயும் நம்மை கர்த்தருடைய ஆவி பலப்படுத்துகிறார். ஆமேன். தாழ்ந்திருக்கணும். தரையில் உட்கார வச்சிட்டாங்களே, ஒரு மணி நேரம் காக்க வச்சிட்டாங்களே, என்னை கண்டுகொள்ளாமல் போயிட்டாங்களே, என்னை கடைசி பந்தியில் இருக்க வச்சிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, தாழ்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதுலேயும் நம்ம உடனே கோபப்படுறதோ ஐயோ என்று சோர்ந்து போகிறதோ அப்படி இல்லை. ஆவியானவர் தாழ்ந்திருக்கவும் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது வாழ்ந்திருக்க வைக்கிறார், உயர்ந்திருக்கிறார். எல்லாரும் நம்மகிட்ட வர்றாங்க, எல்லாரும் நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, எல்லாரும் ஓ அப்படி இருக்கு. அப்போ சிலருக்கு தலைக்கு பெருமையாரு. அது இல்லாம வாழ்ந்திருக்கவும் என்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நான் சிறுமைப்பட்டதனால் சோர்ந்து போக மாட்டேன், சிறுமைப்பட்டதனால் கோபப்பட்டு சண்டையை உண்டாக்க மாட்டேன்,
அதே வேளையில் நான் வாழ்ந்திருக்கும் போதும் பெருமைப்பட்டு நான் குழப்பத்தை உண்டாக்க மாட்டேன், நானும் விழுந்து போக மாட்டேன். இதுக்கெல்லாம் என்னை பலப்படுத்துகிறது இந்த உள்ளே வைக்கப்பட்ட தேவ வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்றாரு, நான் திருப்தியாயிருக்கவும் கற்றுக்கொண்டேன், பட்டினியாயிருக்கவும் கற்றுக்கொண்டேன். எல்லாம் இருக்கு, எனக்கு திருப்தியா இருக்குனாலும் அதுலயும் நான் சமாதானமா இயேசுவை உத்தமமா பின்பற்ற முடியும். ஒண்ணுமே இல்லை என்று சொன்னாலும் இயேசுவை நான் முறுமுறுக்க மாட்டேன், மனுஷனை முறுமுறுக்க மாட்டேன், நான் தெளிவா நடப்பேன். இதுக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. சோ இந்த பலன் அதுலயும் என்னை பலப்படுத்துகிறது. அடுத்து சொல்றார், நான் பரிபூர்ணம் அடைந்தாலும் குறைவுபட்டாலும். ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்றார், தாழ்ந்திருப்பது வாழ்ந்திருப்பது, அடுத்தது திருப்தியா இருப்பது பட்டினியா இருப்பது, அடுத்தது பரிபூர்ணம் அடைவது குறைவுபடுவது. எது என் வாழ்க்கையில வந்தாலும் அசைந்து போக மாட்டேன். என்னுடைய என்ன சொல்றது, டெம்பரை இழந்துட மாட்டேன், நான் டெம்பரேட்டா இருப்பேன். அல்லேலூயா. சாந்தமா இருப்பேன், சமாதானமா இருப்பேன், தெளிவா இருப்பேன், வெடிச்சு சிதற மாட்டேன், சோர்ந்து படுக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் என்னை பலப்படுத்தும் வல்லமை கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கு தரக்கூடிய அவருடைய வல்லமை, நமக்கு செய்யக்கூடிய பல கிரியைகளை நாம் இன்றைக்கு பார்த்தோம். இந்த வல்லமை நம்மில் தொடர்ந்து வெளிப்படட்டும். ஒரு 5 நிமிடங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஜெபத்துக்கு ஆயத்தமாய் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த மகிமையான பரிசுத்த ஆவியானவரை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில உள்ளத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலைன்னா இந்த ஜெப நேரம் தாகத்தோட கேளுங்க, வாஞ்சையா கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும், நீங்க எனக்குள் வந்து தங்கி இருக்க வேண்டும், என்னை இப்படிப்பட்ட வல்லமையினால் நிரப்பி ஆமேன் என்னை பயன்படுத்த வேண்டும். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு, கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு தாகத்தோடு ஒரு ஆசையோடு. சும்மா வெறுமையா ஜோம் பண்ணா ஒண்ணுமே நடக்காது, ஆசையோடு ஜோம் பண்ண. ஆண்டவரே, உமது ஆவியினால் என்னை நிரப்பும், உமது வரங்களை எனக்கு தாரும். அப்படி ஆண்டவட்ட கேளுங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த கிரியைகள் எல்லாம் உங்களுக்குள்ள வெளிப்படுவதற்காக ஆசைப்படுங்க, ஆசைப்படுங்க. நீ தாகமா இருந்தால் உன்னை திருப்தி ஆக்குவார், உன் தாகத்தை தீர்ப்பார். தாகம் இல்லாதவர்களுக்கு செய்ய முடியாதே, ஆனால் ஆசையோடு தாகத்தோடு கூட எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, அந்த சாட்சியாக்கும் வல்லமை என்னிலே அதிகமாய் வேண்டும்னு கேளுங்க. ஆண்டவரே, எந்த இடத்திலும் இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும், அறிந்த சத்தியத்துல நிக்கணும். ஆமேன். பாவம் செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. ஆண்டவர் விரும்பாத எந்த காரியத்திலும் யாருக்கும் நாம் சப்போர்ட் பண்ணி போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சாட்சியாய் நிறுத்தும். வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு சிலரை நான் கவனிக்கிறேன், இது சும்மா ஏனோ தானோன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், ஏனோ தானோன்னு ஒரு சோத்திரம் மட்டும் பண்றீங்க. இந்த நிர்விசாரத்தை உன்னை விட்டு அகற்று, நீ உணர்வோடு கர்த்தரை நோக்கி பார், கூப்பிடு, பேசு, வாய் திறந்து, ஆண்டவரே என்னை சாட்சியா நிறுத்தணும்ப்பா, என்னை சாட்சியாய் நிறுத்தணும். ஆண்டவரே, எந்த இடத்துல என்னை சாட்சியா நிறுத்துங்கப்பா என்று சொல்லுங்க. உங்களுக்குடைய அந்த வரங்கள் எனக்குள்ள இருந்து வெளிப்படட்டும், தீர்க்க தரிசனம் வெளிப்படட்டும். என்னை அறியாமலே நான் பேசும் பொழுது சிலருக்கு தீர்க்க தரிசனமா நீங்க பேசுங்கப்பா, நான் சும்மா ஜோமனும் பொழுதே பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா, பிசாசுகளை துரத்துங்கப்பா. ஆமேன். பைபிள் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த ஞானத்தை உணர்த்தும் வசனம் என்கிற அந்த வரம், அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற அந்த வெளிப்பாட்டு வரங்கள் எனக்கு வரட்டும், எனக்கு வரட்டும். தந்திரக்காரர்கள் என்னை அணுகும் பொழுது ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வெளிப்படட்டும். ஆவியை பகுத்தறிந்து, ஐயோ இவன் தீமை செய்ய வந்திருக்கான், இவன் சரியல்ல என்பதை புரிந்து கொண்டு விலக எனக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை தாரும். எல்லா வரங்களை தாரும் அப்பா. அற்புதங்களை செய்யும் சக்தி என்று சொல்லுகிற அந்த வரத்தை தாங்கப்பா. குணமாக்கும் வரங்களை தாங்கப்பா. எத்தனை வியாதிகள், எத்தனை போராட்டங்கள், எனக்குள்ளே அந்த வரத்தை தாரும், எனக்குள்ளே அந்த வரத்தை தாரும். உங்களில் சிலருக்கு எவ்வளவு ஜோம் பண்ணாலும் சில வியாதி நீங்கலன்னா உங்களுக்குள்ள அந்த வரத்தை
பலத்தை செயல்படுத்துவது தேவ சித்தமா இருக்கும். ஆகவே உங்களுக்குள் அந்த வல்லமை வெளிப்படுவதற்காக தைரியமா ஜெபம் பண்ணுங்க, உரிமையோடு ஆண்டவட்ட கேளுங்க. ஆமீன், ஹல்லேலூயா. அந்த எனர்ஜியா பவர் எனக்குள் அதிகமாய் கிரியை செய்யட்டும். ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிற வல்லமை, அடக்க வேண்டியதை அடக்கி ஆளுகிற வல்லமை. ஆமீன். அந்த கிராட்டோஸ் பவர், அது என்னை நிரப்பட்டோம், நிரப்பட்டோம், நிரப்பட்டோம். வாய் திறந்து கேளுங்க, அப்பா எனக்கு விரோதமா இன்ன இன்ன போராட்டங்கள் இருக்கிறது, அதை கம்ப்ளீட்டா அடக்கி ஆள்வதற்கு, அதை மேற்கொள்ளுவதற்கு. ஆமீன். We are more than overcomers. Hallelujah. நாம் ஜெயம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். Hallelujah. 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 ஆமீன். பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள, மந்திரவாத கிரியைகளை மேற்கொள்ள, மனிதருடைய சூழ்ச்சிகளை மேற்கொள்ள, மனித எதிர்ப்புகளை மேற்கொள்ள, வியாதியின் அகோர போராட்டத்தை மேற்கொள்ள, பயம் திகில் எதுவா இருந்தாலும் உலகம் மாம்சம் பிசாசு கொண்டு வருகிற எல்லாவற்றையும் மேற்கொள்ள, பாவத்தின் போராட்டங்களை மேற்கொள்ள, இச்சையின் போராட்டங்களை மேற்கொள்ள, பலவித ஆசைகளை ஜெயிக்க, போஜன பிரியத்தை ஜெயிக்க, எல்லாவற்றையும் ஜெயிக்க, அடக்க வேண்டியதை அடக்குகிற அந்த டொமினியன் பவர், அந்த கிராட்டோஸ் பவர் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலிருந்து வெளிப்படட்டும். ஓலாபா கபா ராஷோதரா கந்தூனா லியாரபா. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இஷ்யூஸ் என்கிற பவர், எண்டோடு பவர் எனக்குள்ள இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பிரயோஜனம் உண்டாகட்டும். ஊழியம் செய்யும் பொழுது ஆவியின் பலத்தோடு செய்ய கிருபை தாரும். எனக்குள்ளே உங்க திட்டங்களை தொடங்கி வைங்க, உங்க திட்டங்களை குறித்த விருப்பங்களை எனக்குள் உருவாக்குங்க, செய்கைகளை எனக்குள் உருவாக்குங்க. ஆமீன். நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், எங்க போகணும், எதை செய்யணும், அப்படியே ஆக்டிவேட் பண்ணுங்கப்பா. என்ன செயல்படுத்திக் கொண்டே இருங்க ஆவியானவரே, என்ன செயல்படுத்திக் கொண்டே இருங்க ஆவியானவரே. பைபிள் படிக்க வைங்கப்பா, ஜபம் பண்ண வைங்கப்பா, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட வைங்கப்பா. எனக்குள்ள இருந்து என்னை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கப்பா. உலபா கத்துரா ஷிபாலாபா கபாவரியா. ஆசையோடு கேட்கிற பிள்ளைகளுக்குள் அவர் கிரிய செய்ய ரொம்ப ஆசையா இருக்கிறார், அவர் ரொம்ப ஆசையோடு இருக்கிறார். நீங்கள் ஆசையோடு கேட்டா உடனே தொடங்கி விடுவார், கிரியைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. எந்த பாடுகள் வந்தாலும் அதை சகிக்கக்கூடிய ஒரு புதுபலன், அதை சகிக்கக்கூடிய புதுபலன். உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மன ரம்யமா இருப்பேன், மன ரம்யமா இருப்பேன். அந்த பலன், அந்த பலன், அந்த பலன். Glory to God. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 என்னை மாற்றும் ஆண்டவரே, எனக்குள்ளே உம்முடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். நான் அநேகருக்கு பயன்படுவேன். கட்டறுக்கப்பட்ட விடுதலை உள்ள மனிதனாய், விடுதலை உள்ள மனுஷியாய் அநேகருக்கு பிரயோஜனப்படுவேன். இயேசுவுக்கு சாட்சியாய் இருப்பேன். Hallelujah. Hallelujah. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் ஊற்றிடும், இன்னும் இன்னும் ஈசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும், கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும், கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே, வானம் திறந்தருளும் பல தானங்களை நேரம் அதில் வானவர் ஞானமுள்ள பல்ல குரு நாதரே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் எங்கள் வானவர் ஞானமுள்ள வல்ல குரு நாதரே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் ஊற்றிடும், இன்னும் இன்னும் ஈசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும், கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும், கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரு, திறந்தருளும் பல தானங்களையின் நேரம் அதில் வானவர் ஞானமுள்ள வல்ல குரு நாதரே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் எங்கள் வானவர் ஞானமுள்ள வல்ல குரு நாதரே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் எங்கள் வானவர் ஞானமுள்ள வல்ல குரு நாதரே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள்
எங்கள் மாணவர் ஞானமுள்ள வல்ல குருநாதர் உரபலரி பஷதரி பஷதரா ரிபலபரி பல பஷதுரா பலிபரா உரபலபரை அல்ல பஷரதுரா ரிகரி பரி பல பஷலதுரா திரபா உரபலபரி க்ளோரி 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 வல்லமை நரப்பட்டோம் இன்னும் நரப்பட்டோம் இன்னும் நரப்பட்டோம் மகிமையாய் நரப்பட்டோம் அந்த உன்னதத்தின் பொக்கிஷம் ஓ ஆமை நாமை 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 ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ நாங்கள் உமக்காக என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீரோ எந்த வழி நடத்தி ஜெயம் சிறக்க பண்ண போகிறீரோ எஸ் 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 லார்ட் இந்த பகல் வேளை ஆமை இன்னும் ஊச்சுங்க இன்னும் ஊச்சுங்க இன்னும் ஊச்சுங்க இது போதாது ஆவியின் ஆவியிலே எப்பொழுது தாகமாய் இருக்கிறோம் ஆவிக்குரிய காரியத்துக்கு எப்பொழுது தாகமாய் இருக்கிறோம் ஆமை நாமை நாமை இதயம் திறந்து பெற்றுக் கொள்ளுகிறோம் இதயம் திறந்து பெற்றுக் கொள்ளுகிறோம் ஊற்றுமையா ஊற்றுமையா உன் வல்லமையை ஊற்றுமையா உன் வல்லமையை ஊற்றுமையா உன் பலத்தால் இடை கட்டுமையா உன் பலத்தால் என்னை நிரப்புமையா நிரப்புமையா அந்த டுனாமிஸ் பவர் நிரப்பட்டோம் 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 டுனாமிஸ் பவர் நிரப்பட்டோம் சாட்சியாய் நிறுத்தும் சாட்சியாய் நிறுத்தும் எனர்ஜியா பவர் நிரப்பட்டோம் வரங்கள் வெளிப்படட்டும் வரங்கள் வெளிப்படட்டும் அந்த கிராட்டோஸ் பவர் ஆமென் எங்களை நிரப்பட்டும் வெளிப்படட்டும் ஆமென் 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 ஜெயம் கொள்ளட்டும் ஜெயம் கொள்ளட்டும் மேற்கொள்ளட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனக்குள்ள இருக்கிற தேவ வல்லமை சுவிசேஷ ஊழியத்தில் வெளிப்படட்டும் என் தேவ ஊழியத்தில் வெளிப்படட்டும் என் பிரயாசங்களில் வெளிப்படட்டும் எனக்குள்ளே துவக்க வேண்டியதை துவக்கும் ஐயா எனக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இருந்து செயல்படுத்தும் ஐயா செயல்படுத்திக் கொண்டே இருங்க ஆவியானவர் எந்த பாடுகள் நடுவில் எந்த வித்தியாசமான சூழ்நிலைகளின் நடுவில் என்னை நிலை நிறுத்தும் என் மனசு தளர்ந்து போகாமலும் என் மனசு எகிரி பாயாமலும் ஆமென் சீராய் நடந்து கொள்வதற்காக மன ரம்யத்தை தாரோ பலப்படுத்தும் 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 ஓ க்ளோரி 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 ஹல்லேலூயா 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 ஆமென் க்ளோரி 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 கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் இந்த வல்லமை எனக்குள் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சோதரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் பிதாவே நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக சிலுவையில் ஏறும்படி செய்து எல்லா வரங்களை எங்களுக்கு பெற்று தந்ததற்காய் ஸ்தோத்திரம் உமது பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ளேயே தந்து அவர் எங்களுக்குள் தங்கியிருந்து நாங்கள் இன்றைக்கு தியானித்த ஒவ்வொரு வார்த்தையின்படி அந்த வல்லமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ளேயே தெய்வ பலனை உருவாக்கி அதன் மூலம் ஒவ்வொரு கிரியைகளை செய்ய பண்ணுகிறதற்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்க நாங்கள் இதை கேட்டு விட்டு விட்டு போகாதபடி இந்த நிமிஷம் முதல் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மறு ரூபம் ஒரு புதிய கிரியை ஒரு புது அனுபவம் எல்லாருக்கும் உண்டாகட்டு ராஜா சாதாரண வாழ்க்கையின் நடைமுறையிலும் ஆவியானவர் எங்களுக்கு எவ்வளவு உதவி செய்கிறீர் வாழ்க்கையின் பெரிய பெரிய காரியங்களிலும் எத்தனை உறுதுணையாய் நின்று உதவி செய்கிறீர் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஆத்மாவை கிறிஸ்துவின் சாயலாய் உருவாக்கி வருகையில் எங்களை இயேசுவிடத்தில் கொண்டு நிறுத்துவதற்காக எவ்வளவு வல்லமையாய் எங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் இது எல்லாவற்றுக்கும் ஒரு விஷயம் கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஊழியக்காரர்களாகி எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் விசுவாச மக்களாகிய ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் இதை சபையை அர்ப்பணிக்கிறோம் ஸ்தாபனத்தை அர்ப்பணிக்கிறோம் கிரியை செய்யும் என்று வேண்டி கொள்ளுகிறோம் சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் ஓ எல்லாமுமே துதி கனமாகி மகிழ்வோமக்கு ஓ வீரே
ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வல்லமையால் இடைகட்டி நடத்துவாராக. ஆமென்.